வாழ், மரணத்திற்கு முன்னால் இவன் போல் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ். கூட்டங்களில் தெரியக்கூடிய முகங்களாக உன்னை ஆக்கிக் கொள்ளாதே, அந்த கூட்டமே உன்னை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய முகங்களாக உன் முகத்தை ஆக்கிக்கொள். அது உனக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த மதிப்பு. படைத்த இறைவனே உன்னோடு வாழும் போது, உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? இந்த உலகத்தை ஆள வேண்டுமா? அவன் இருக்கிறான். இந்த உலகத்தின் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா? அவன் இருக்கிறான். முன்னாள் வா, முயற்சி செய், உலக சமூகத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை, இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மரணிப்பான் என்ற வீரத்தை. உன் கண் மூடக்கூடாது, உன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற செய்தியை கேட்காமல். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் விட்டு சென்ற பாடம். எம் ரசூல் நாளை மறுமையில் எம்மை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த பாதையை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எம்மை அறியாமல். ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் முடியும். அந்த முஹம்மது ரசூலை நாளை மறுமையில் பார்க்க வேண்டாமா? அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் வாழ வேண்டாமா? அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் அமர வேண்டாமா? அதற்கு என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் போதாது. அந்த நபித்தோழர்களின் வாழ்க்கையை ஈடோடு ஈடுகட்ட முடியாது, அந்த வாழ்வை வாழ முடியாது. ஆனால் அவர்களின் வழியில், அவர்கள் சென்ற நோக்கத்தில், அவர்கள் விட்டு சென்ற பணிகளை கையில் எடுத்து அந்த பாதையில் முயற்சித்தால் நாளை மறுமையில் முஹம்மது ரசூல் உனக்காகவும் எனக்காகவும் நாளை காத்து கொண்டிருப்பார்கள். உன் பெயரை, என் பெயரை நாளை மறுமையில் அறிவிப்பார்கள் முஹம்மது ரசூலிடத்திலே. இதோ உன் சமூகத்தில் ஒருவன் வாழ்ந்தான், உன் சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ற அறிவிப்பை கொடுத்து உன்னை அறிமுகப்படுத்துவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் எம்மை கட்டி அணைப்பார்கள். அதைவிட உலகத்தில் வேறு எந்த இன்பத்தை நோக்கி செல்கிறாய்? வாழ்க்கை இது ஒரு அற்பமான வாழ்க்கை இது. ஆனால் மரணிக்கும் போது, எம் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது, எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றி இந்த உலகத்தில் எம்மக்காக வாழக்கூடிய, எம் நோக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய, எம் செய்திகளை தாங்கி நிற்கக்கூடிய இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்ற வார்த்தையை உலகம் எமக்கு பின்னால் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை உருவாக்கிவிட்டோம். என் படைத்த இறைவனின் திருப்தியோடு அவனை சந்திக்கப் போகிறேன் என்று கண்களை மூடாமல் இந்த உலகத்தில் இருந்து உன் உயிரை எடுத்துவிட அனுமதி கொடுத்து விடாதே. அது வாழ்க்கை. ஒரு வீரனின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, குறிக்கோளுடைய வாழ்க்கை, லட்சியத்தின் வாழ்க்கை. அவர்கள் வெற்றியடைவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய செயல்பாடுகளை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.